हेलो वीवर्स नमस्ते वेलकम बैक टू पुनर्नवा बी रेडी इनकी नम्मा वीडियो नम्मा मुडकत्तान किरै एप्पडी नम्मलुडैय उडल्ल इरुक्क पल विधमाना मूट्टु वळिगल वाद सम्बन्धप्पट्ट वळिगलै पोक्कुवदर्क्कु एप्पडी यूस आगुदु अप्पडिंगरत इंद वीडियो नम्मा पार्क्क पोरोम इंद मुडकत्तान किरै நம்ம எங்கே வேணாலும் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து அதிக இடத்துல படர்ந்து இருக்கக்கூடிய கொடி வகையை சேர்ந்த ஒரு கீரை. இந்த முடுக்கத்தான் கீரையை நாம் துவையல் பண்ணி சாப்பிடலாம். அதிகப்படியாக கொதிக்க வைக்காமல் லேசான ஒரு கொதிநிலையோட சூப் செஞ்சு சாப்பிடலாம். நார்மலாக வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணுற நேரத்தில் இந்த கீரையை பொடி அலசிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள்லாம் கரைஞ்சி ஆவியாக வீணாக போயிடும். ஸோ இதை வந்து துவையல் அரைச்சி நாம் இதை சாப்பிடலாம். அதிகப்படியாக மூட்டு வலி, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின், கால்களை வந்து நீட்டி மடக்க முடியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலராக கூட எடுத்துக்கலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நாம் இதை ஒரு நாளைக்கு துவையல் பண்ணி சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு சூப் செஞ்சு சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு தோசை மாவோட நம்ம ஆல்ரெடி வீட்டில் இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த இலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்ல தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசிட்டு நல்லா மாவோட சேர்த்து அரைச்சிட்டு இதை தோசை செஞ்சு சாப்பிடலாம். இந்த இலையை வந்து நாம் ரசம் வச்சாலும், ரசம் வந்து அதிகமாக புளி சேர்க்காமல் ரசம் வைக்கும்போது நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கீரையை கூட நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஞ்சம் நேரத்தில் இருக்கிற ஹீட்லேயே இதில் இருக்கிற சத்தெல்லாம் ரசத்தில் இறங்கிடும். இந்த கீரையை எல்லாருமே எடுத்துக்கலாம். நார்மலாக எனக்கு மூட்டு வலி இல்லாதவங்க கூட மாதத்துக்கு ரெண்டு முறை இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் மூட்டு வலி வராமல் இது வந்து தடுக்கும். இந்த முடக்கத்தான் கீரை வந்து வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் இருக்கும், பட் நம்ம இது வீட்டில் நம்ம தோட்டத்தில் வளர்க்கும்போது எப்போவுமே இந்த கீரை நமக்கு ரெகுலராக கிடைக்கும். இதையெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகைகளில் இதுவும் ஒரு முக்கியமான மூலிகை. இந்த கீரையை இனிமேலாவது எல்லாருமே வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம மூட்டு வலிக்கின் சிகிச்சைக்கு போகிறோம் இல்லையா, இது வந்து இங்கிலீஷில் இதுக்கான மருந்து கிடையாது. அந்த மூட்டு வலி வர இடத்துல பெயின் கில்லர் தான் நமக்கு வந்து கொடுத்து, அதனால தான் வந்து நிறைய பேருக்கு மூட்டு வலி வந்தால் சர்ஜரி பண்ணி அது உள்ள சம் மெட்டீரியல் வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் இது அப்படி அந்த மாதிரி சர்ஜரி பண்ணாலும் நார்மலாக இருக்குமானா இருக்காது. அதை விட நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட இப்பத்துலேருந்தே இந்த மாதிரியான மூலிகை வகைங்கள்லாம் நம்ம உணவோடு சேர்த்து கொடுத்துட்டு வரும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு முட்டி வலி, மூட்டு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும், முக்கியமாக வாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பித்தம் வாதம் கபம் ஸ்லேட்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வியாதிங்க. இதுதான் இது யாருக்கு வேணாலும் வரும், எனக்கு வராது அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம. ஸோ இந்த மூலிகையெல்லாம் நாம் இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், நாமளும் ஆட் பண்ணிக்கும் போது உணவில் நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மூட்டு வாதம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுத்துக்கலாம். இந்த கீரையை நாம் துளிராக இருக்கிற பகுதியாக பார்த்து மருந்துக்கு உணவுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கினா இன்னும் நல்லது, கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ விவர்ஸ், இதை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.